அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 2/7/2024 ஆனி மாதத்தின் 18 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் ஒன்றாக கூடி வரும் நாளாக இருக்கு. இந்த நாளில் உங்கள் தீராத கடன் தீர நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த இரண்டு வழிபாட்டு முறைகளை செய்யுங்க. முதல் வழிபாட்டு முறை பூஜை இல்லை, மந்திரம் இல்லை, விரதம் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயம்தான். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே செய்யலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 3 பொருட்கள். முதல் பொருள் பச்சரிசி, 2வது பாசிப்பருப்பு, 3வது வெல்லம். இந்த 3 பொருளையும் உங்களுக்கு எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு எடுத்து ஒரே துணியில, ஒரு மஞ்சள் நிற துணியில சேர்த்து கலந்து மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டி அந்த மூட்டையை உங்க 2 உள்ளங்கையையும் சேர்த்தாப்புல வச்சு உங்கள் கடன் தீரணும், உங்களுக்கு பணம் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்தையும் பாராகி தேவியை மனதார வேண்டிட்டு அதை நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா பூஜையறையில வைங்க, வெளியில இருந்தீங்க அப்படின்னா பத்திரமா உங்களுடைய ஹேண்ட்பேக்லயோ அல்லது நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. அன்று மாலை சாயங்காலம் வரக்கூடிய அதே செவ்வாய் குறை நேரமான 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தட்டுல பச்சரிசி மாவை பரப்பணும். பச்சரிசி மாவை பரப்பி அதன் நடுவே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தணும். தீபம் ஏத்தி தீபத்தின் முன் அமர்ந்து உங்க கடன் தீரணும்னு சொல்லி வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க. 3 மூல மந்திரங்களை இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். அந்த மந்திரங்களை சொல்ல முடிந்தால் அந்த மந்திரங்களை சொல்லுங்க. இல்ல எனக்கு வாராகி தேவியின் 12 திருநாமங்கள் தெரியுங்க, அதை சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம். இப்ப 2 வழிபாட்டு முறையுமே செய்து முடிச்சாச்சு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மூட்டைக்குள்ள இந்த பச்சரிசி மாவை எடுத்து போடணும். அதாவது விளக்கு வச்சிங்க இல்ல, அந்த பச்சரிசி மாவை எடுத்து போட்டு ஒன்றாக கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொழுவத்துல போய் பசுவிற்கு இந்த பொருட்கள் எல்லாம் தானமா கொடுத்துடணும். அன்றே கொடுக்கணுமா அப்படின்னா சாத்தியப்படாது, ஏன்னா நம்ம 2வது பரிகாரத்தை நைட்டு தான் செய்யறோம். சோ நீங்க மறுநாள் கொடுக்கலாம், தவறு கிடையாது, அல்லது அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா பசுவிற்குத்தான் தானமா கொடுக்கணும். மிக எளிமையான இந்த 2 வழிபாட்டு முறைகளையும் ஒரே நாள்ல நீங்க செய்யறது, அதுவும் கிருத்திகை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடி வரும் நாள்ல நீங்க செய்யறது உங்களுக்கு கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். நாம செய்யக்கூடிய வழிபாடுகளோட நம்மளுடைய முயற்சியும் சேர்த்து செய்யணும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.